தலையில் கூடை சுமந்து மேளதாளம் முழங்க ஆட்டம் போட்டுக்கொண்டு அத்துவான காட்டில் இவர்கள் ஊர்வலம் செல்வது எங்கே? யார் இவர்கள்? தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பி கொல்லஅள்ளி என்ற ஊரை மையப்புள்ளியாக கொண்டு வசிக்கும் 15 கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்களே இவர்கள். அரசாங்க கெசட்டில் குருமன்ஸ். மூதாதையர் குறும்பாடுகள் மேய்த்ததால் பெயர் சொல்லாயிற்று இவர்கள் ஜாதி. ஊருக்குள் நுழைய கதவுகள் இருக்கும் கிராமம் தமிழகத்தில் இதுவாக மட்டுமே இருக்கும். காலையில் திறக்கப்படும் கதவு இரவு 11 மணிக்கு மூடப்படும். அதன்பின் யாரும் உள்ளே வரவோ வெளியே செல்லவோ முடியாது. எங்க ஊர்ல வந்து 2 கதவு இருக்குங்க. அதுல வந்து ஊர் நைட் 10 மணி 11 மணிக்கு மேலனா அதை அடைச்சிருவாங்க. அது வழியா யாரும் வந்து அதை மீறி யாரும் உள்ள நுழைய முடியாது. ஒரு திருடரோ இல்ல காத்துக்கறுப்பு வராம இருக்கிறதுக்கு அது இருக்கும். அந்த காலத்துல வந்து பெரியவங்க அதை பயன்படுத்திருக்காங்க. கிராம மக்கள் பூஜிக்கும் குலதெய்வம் வீரபத்ரசாமி பாலக்கோடு பக்கம் குடிகொண்டு அருள் பாலிக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குலசாமிக்கு விழா நடத்தி விசுவாசம் காட்டும் மக்கள் ஊர்களை ஒட்டுமொத்தமாக காலி செய்து சாமி தரிசனம் செய்ய கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபயணமாக புறப்பட்டனர். வீரபத்ரசாமி பத்திரமாக பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை இன்று வரை பலித்துக் கொண்டிருக்கிறது. சாமிக்கு படையலிட பழம் பூ உள்ளிட்ட பொருட்களை கூடையில் அடைத்து ஆண்கள் தலையில் சுமக்க, தங்களது கன்னட மொழியில் சாமியை வாழ்த்தி பெண்கள் கோரசாக பாட 5 நாள் புனித பயணம் ஆடல் பாடல் என தொடங்குகிறது. சில மணி நேரத்தில் கோயிலை அடைந்ததும் அந்த வளாகத்தில் ஷாமியானா குடில்கள் அமைத்து தங்குகின்றனர். வீரபத்ரசாமி மீது ஆண்களை விட பெண்கள் முரட்டு பக்தி வைத்துள்ளனர். கேட்பதை கொடுப்பவர் தங்கள் சாமி என உணர்ச்சி வசப்பட்டனர் சிலர். சக்தி உள்ள சாமி இது, வீரபத்ர எங்க வீரபத்ர சாமி இது. இந்த வீரபத்ர சாமி வந்து நாங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும், எந்த ஒரு விசேஷத்துக்கு கல்யாணம், எந்த ஒரு பர்த்டே விசேஷத்துக்கு, எங்க எந்த ஊருக்கு ஒரு ட்ரிப் போனா கூட நாங்க சரி காணிக்கை எடுத்து எங்க சாமிக்கு 1 ரூபாய் இல்ல 1.5 ரூபாய் எடுத்து எங்க சாமி உண்டிகள் நாங்க போட்டுதான் அடுத்த வீடை விட்டு நாங்க கால வைப்போம். வீரபத்ர சாமி இது வந்து நேர்த்தி கடன் எல்லாம் வச்சா அப்படியே நினைச்சது அப்படியே நடத்தி வைக்கும் இந்த சாமி. ரொம்ப நம்பிக்கை உள்ள சாமி. நான் 10th படிக்கும் போது 400 மேல மார்க் எடுக்கணும்னு நேர்த்தி கடன் வச்சேன், அது நடந்துச்சு. அதே மாதிரி நான் நேர்த்தி கடன் செஞ்சுட்டேன். அதே மாதிரி 12th MBBS சீட் ஃப்ரீயா வரணும்னு சொல்லிட்டு எங்க சாமி கிட்ட நேர்த்தி கடன் வச்சிருக்கேன். அது இப்போ கவுன்சிலிங் போயிட்டு வந்துட்டேன், அது நடந்துச்சு. முதல் நாளில் சிம்பிளாக ஒரு அடையாள பூஜை, இரண்டாவது நாளில் உக்கிரம் எடுக்கிறது திருவிழா. வேண்டுதலை நிறைவேற்றிய வீரபத்ரசாமிக்கு தங்கள் குல வழக்கப்படி நன்றி கடன் செலுத்தும் விதமாக சுமங்கலி பெண்கள் வெள்ளை புடவை அணிந்து அலகு குத்திக் கொள்கிறார்கள். பின்னர் கங்கை நீர் நிரப்பப்பட்ட சிறு கலயத்தை தலையில் சுமந்து சென்று வீரபத்ரசாமி சன்னிதானத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள். பெண்களுக்கான 2nd நாள் விழா ட்ரெய்லராக மக்களை அதிர வைக்க, ஆண்களுக்கான 3rd நாள் திருவிழாவோ நாக்கு நுனி வெட்டுதல், தொண்டையின் தோலை கீறுதல் என பதற வைக்கிறது. பக்தர்கள் நாக்கு நுனியை வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் உச்சக்கட்ட திருவிழா காட்சிகள் நாளை.